ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல அதாவது கிழக்கு ராஜ வீதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பூக்கோடச்சத்திரம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தள்ளு வண்டியில ஒரு ஸ்பெஷலா ஒரு ஃபுட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் 65. அதாவது தள்ளு வண்டியிலே கொஞ்சம் பிரம்மாண்டமா, ஏன்னா எல்லாமே வந்து ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து ஹோட்டல் நடத்துவாங்க. ஆனால் இவங்க தள்ளு வண்டிக்கே வந்து ஸ்பெஷலாக வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த தள்ளு வண்டியில் என்னென்ன விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர்கிட்டையும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போது இங்கே சிக்கன் 65 தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. சிக்கன் 65 அண்டு பார்த்தீங்கன்னா முட்டை பஜ்ஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டுக்காலுடைய சூப் இருக்குது. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே ஹாட் ஸ்பாட்டில் எவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கீங்க? நான் இப்போ ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன். மற்ற தள்ளுவண்டி கடையை விட இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்களுக்கும் தனியாக ஒரு பிராண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. மற்ற தள்ளுவண்டி கடையெல்லாம் இல்லை. அதேமாதிரி ஹைஜீனிக்காக இருக்குது, சுத்தமாக இருக்குது எல்லாமே. இங்கே மசாலா மற்ற இடத்த விட இங்கே இருக்கிற மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நான் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுருக்கேன். உங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கொஞ்சம் ரெகுலர் கஸ்டமராக நான் வந்துட்டுருக்கேன். இவங்க அந்த முட்டை பஜ்ஜி ஆகட்டும், அந்த சிக்கன் பகோடாவாகட்டும், எல்லாமே நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா பண்ணுறாங்க. பேக்கிங்கை பார்த்தீங்கன்னா, அந்த சூப்புக்கெலாம் தனியாக ஒரு பேக்கிங் போட்டு, அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு, ஒரு பிராண்டு கம்பெனி பிராண்டு மாதிரி ஒரு நல்ல லெவலில் ஹை லெவலில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கடையிலே உங்களுக்கு பிடிச்சது, இப்போ ஏன்னா மூணு ஐட்டம் இருக்குது, இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்னா என்னது ஐட்டம் சொல்லுவீங்க நீங்கள்? நான் முட்டை பஜ்ஜி சொல்லுவேன். ஆமாம், முட்டை பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. 65 பகோடாவும் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. சூப்பு வந்து நல்லாவும் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. அதாவது எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறாங்க. குவாலிட்டியாகவும் இருக்குது, குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு. சார், இந்த கடையில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபுட்டு சார் உங்களுக்கு பிடிக்கும்? இங்கே வந்து முட்டை பஜ்ஜியும் சிக்கன் 65 பிடிக்கும். முட்டை பஜ்ஜி 2 பீஸ் 10 ரூபான்றது ரொம்ப ரொம்ப சீப், எங்கேயுமே கிடைக்காத விஷயம். அதேமாதிரி சிக்கன் 65 வந்து 100 கிராம் வந்து 60 ரூபா, சாரி 40 ரூபா. அது வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இது வந்து ஒரே மாதிரி இருக்குது சார். டெய்லி நம்ம வந்து இது பண்ணும்போது வேறு எதுவும் மாறாமல் ஒரே டைப், ஒரே டேஸ்ட்டு, ஒரே இதில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாத்துலையும் நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்ருப்பீங்க, இந்த கடையில் நீங்கள் வந்து 65 சாப்பிட்ருப்பீங்க, அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது? மெயினாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் ரெகுலராக அடிக்கடி வந்துட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் மட்டும்தானா இல்லை ஃபேமிலிக்கு எதாவது வாங்கி கொடுப்பீங்களா சார்? ஃபேமிலிக்கே வாங்கிட்டு போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சொல்கிறோம், எல்லோரும் வராங்க, எல்லாரும் கேட்டுருக்காங்க. வேடா ஃபவுட் தான் அது. ஆனால் நீங்கள் எத்தனை நாளாக வந்து நீங்கள் இந்த சிக்கன் 65 சாப்பிட்ருக்கீங்க? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா இடத்துலையும் சிக்கன் 65 சாப்பிட்ருப்பீங்க. இந்த கடையுடைய சிக்கன் 65 எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்றத விட இப்போ நம்ம வந்தோம்னா நின்று சாப்பிடணுன்ற ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். கடையை பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிடணுன்ற ஐடியா கிடைச்சேன். கிடைச்சா தான் சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சாப்பிட்ற அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு முட்டை பஜ்ஜி, சாதாரணமாக முட்டையே சாப்பிட மாட்டேன். இவங்க போடுற முட்டை பஜ்ஜி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையில் எதை நீங்கள் லைக் பண்ணி சாப்பிட்றீங்க? முட்டை பஜ்ஜி சாப்பிட்ருக்கேன், ஏன்னா முட்டையை சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து முட்டை பஜ்ஜி சாப்பிட்ருக்கேன். 65 நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பும் பேக்கிங்லாம் அழகாக பண்ணித்தராங்க. வாங்கிட்டு போகிறதுனால பார்சல் வாங்கிட்டு போனால் நல்லா பேக் பண்ணி தராங்க. எடுத்து மொத்தம் ஈஸியாக இருக்குது. வீட்டிலே லைக் பண்ணி குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. வாங்கி போனால் பார்சல் வாங்கிட்டு போனாலும் இப்போ நம்ம பல பேர்கிட்ட வந்து இந்த ஃபுட்டுலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டு நம்ம பார்த்தோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அப்புறம் இந்த முட்டை பஜ்ஜி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கான ரகசியத்தை வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், முதல்ல உங்கள் பேரை சொல்லிடுங்க. என்னோடய பேர் வந்து சுகிலால். சரி மாஸ்டர், என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா தான். இங்கே தான் இப்போ பெர்மனெண்டாக இங்கே தான் தங்கி இருக்கேன். சரி, இப்போ வரங்க கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 65 சரி, இல்லை முட்டை பஜ்ஜி இருந்தாலும் சரி, அவங்க வந்து நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டி சொல்கிறாங்க. இதோடைய ரகசியம், அதாவது மசாலா ஐட்டங்கள்லாம் என்னென்ன ஏதாவது மக்களுக்கு தெரிவிக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை, இதோட ரகசியம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கப்படுதுன்னு ஆசைப்படல. ஆனால் இதோட ரகசியம் வந்துட்டு எங்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்கள் எஸ்பெஷலி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனாச்சா ஹைதராபாத் வந்து ஸ்பெஷல் மசாலா வர வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். அது வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் இது தெரியுவாங்க. அது நம்ம வெளியே சொல்லல. சரி, இங்கே கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. வந்த உடனே முதல்ல வந்து அதிகமாக லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பஜ்ஜியா இல்லை சிக்கன் 65? முட்டை பஜ்ஜி 65 ரெண்டுமே
மோஸ்ட்லி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டு இதனால சூப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போகுது. ஆனால் ஹீட் மோஸ்ட்லி சூப்பு நல்லா எல்லாம் நல்ல சஜஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே வர கஸ்டமர்லாம் அதிகமாக வந்து எதை பார்த்துட்டு இப்போ முட்டை பஜ்ஜி நல்லா இருக்குது இல்லை சிக்கன் 65 நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? நார்மலே ரெண்டுமே முட்டை பஜ்ஜி ஒரு 65 ரெண்டுமே நல்ல ஃபீட்பேக் தான். ஏன்னா மெயினாக வந்து இந்த சிக்கன் 65 காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டங்கள் தான் மெயினாக வந்து. இப்போ இந்த மசாலா ஐட்டங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹைதராபாத்லேருந்து எத்தனை வரணும்னு சொல்கிறீங்க உண்மையாக அதோடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஹைதராபாத்தில் தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், அதோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஹைதராபாத்லேருந்து தான் வருது. அங்கே தான் மிக்ஸ் பண்ணி வருவாங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே தனித்தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இது போடுவாங்க. அந்த மசாலா மட்டும்தான் ஹைதராபாத், மீதி ப்ரிப்பரேஷன் எல்லாம் இங்கே தான் எங்கள் கிச்சனில் இருந்து. உங்களுடைய கடை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் முடிக்கிறீங்க? சாயந்தரம் ஒரு 4:00 9:30 வரைக்கும். ஆனால் உண்மையாக வந்து மக்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் 65 இருக்கட்டும் இல்லை முட்டை பஜ்ஜியாக இருக்கட்டும் நல்லா ஃபேமஸாக தான் இருக்குது. உண்மையாகவே இந்த தள்ளு வண்டின்ற ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வந்து யாருமே வாங்கி இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் இந்த தள்ளு வண்டி மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வந்து இங்கே லைக் பண்ணுறது வந்து சிக்கன் 65 அண்ட் முட்டை பஜ்ஜி தான். இப்போ மாஸ்டர் அவருடைய ரகசியத்தை சொன்னார், அதை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டோம். இப்போது நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நம்ம சிக்கன் 65 முட்டை பஜ்ஜியும் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். முதல்ல முட்டை பஜ்ஜியை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. உண்மையாகவே நல்லா ரெண்டு வந்து ஏன்னா மசாலா நல்லா மிங்கிள் ஆகணும், நல்லா மிங்கிள் ஆகிருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. சூடாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுடு சுடு தான் நம்ம இந்த கடையிலே கிடைக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டை பஜ்ஜி உண்மையாகவே நல்லா அருமையாக இருக்குது. சிக்கன் 65 ஏன்னா மசாலா வந்து மாஸ்டர் அப்பயே சொல்லிட்டாரு, மசாலா வந்து இந்த மசாலாவை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது, ரகசியமான மசாலா அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையாகவே சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா சூடாக இருக்கும் போது இந்த மசாலாவுடைய டேஸ்ட் வந்து நமக்கு நாக்கிலே நிற்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இந்த 65 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா போன்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஒரு போனுன்னு சொன்னார், ஆனால் கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து போன்லெஸ்ஸாகவே இருக்குது. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மூணு மசாலா வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால இன்னும் வந்து ஏன்னா நம்ம நிறைய கடையில் சாப்பிட்ருப்போம், பட் இந்த கடையில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து தான் அந்த ஒரு அந்த மசாலாவுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே வந்து இந்த சிக்கன் 65 நல்லாவே டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லலாம். இங்கே கம்பல்சரி வாங்க போன்லெஸ் பாருங்கள். இங்கே வந்து ரெண்டு விதமான கொடுக்குறோம், போனும் இருக்கான் போன்லெஸ்ஸும் இருக்கான். இந்த 65 பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இந்த மசாலாக்காக தான் உண்மையாகவே சொல்லலாம். நீங்கள் வாங்க கம்பல்சரி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே இன்னொரு அருமையான டேஸ்ட் இது. உண்மையாகவே பார்க்கும் போதே வந்து சாப்பிடலாம். உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துல ஆனியன் வைப்பாங்க, அதேமாதிரி லெமனும் இருக்கும், அதேமாதிரி எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்காருன்னு சொல்லலாம். மசாலா தாங்க மெயின் இதில். மசாலா உண்மையாக நல்லாயிருக்கு. கஸ்டமர் வந்து உண்மையாக ஏன் வரான்னு பார்த்தோம்னா மசாலாக்காகவே வருவாங்க நினைக்கிற. ஏன்னா 65 எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய கடையுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த 65 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி, நீங்களே பாருங்கள் கரெக்டாக 8 மணி தான் ஆகுது. 8 மணிக்குள்ளே 65 முடிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் வராங்க. வந்துட்டு இந்த முதல்ல காலியாக வந்து 65 அண்டு முட்டை பஜ்ஜி. முட்டை பஜ்ஜி வந்து அதிகமாக வந்து லைக் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த முட்டை பஜ்ஜியும் சரி இந்த 65 சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சீக்கிரமாக காலியாகிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு வாங்கியிருக்கோம். ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ ஒரு ஹைஜீனிக்காக வந்து பேக்கிங் இருக்காது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவரில் பேக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி அந்த டம்ளரில் வந்து பேக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ஆக்சுவலாக பெப்பர் தூள் தான் போடுவாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா மேலே வந்து ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க, ஏன்னா கொஞ்சம் சூப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா ஆட்டுக்கால் என்னவே எல்லாருமே பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் இவங்க கொடுக்குற அந்த மசாலாவும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா ஆட்டுக்காலும் உள்ளே நல்லா நிறைய வந்து போட்டிருக்காங்க, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள் நிறையும் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள்.